ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தயிர் இட்லி பண்ணலாமா? வாங்க, என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தயிர் 2 கப்பு வேணும், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/5 டீஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது, இட்லி ஸ்வீட்டாக தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த அளவு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு, கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கணும், அவசரப்பட்டு அடுத்த ஜாமானை போட்டுடாதீங்க, ஏன்னா கடுகு கசப்பு எடுக்கும். அதனால் நல்லா கடுகு வெடிக்கணும், டைம் கொடுங்க அதை வெடிக்கிறதுக்கு. வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஜீரகம் போட்டால் போதும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை, அதையும் போட்டுட்டு. அடுத்தது மோர் மிளகாய் வச்சுருக்கிறேன். மோர் மிளகாய் 2 இருந்தால் போதும், ரொம்ப குட்டியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. மோர் மிளகாய் வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த கருவேப்பிலை போட்டுடுங்க. கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் போடலாம், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது கடைசியாக துருவின கேரட்டு, அதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிரோடு இப்போ தாளித்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அதுக்குள்ளே நீங்கள் சைடில் இட்லி ஊற்றிட்டீங்க அப்படின்னா இட்லியில் இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இட்லியை நல்லா சுட சுட ஊற்றிடுங்க. எடுத்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விடுங்க, அப்போ தான் இந்த தயிரெலாம் அதில் இறங்கும். இல்லாட்டினா ஊறுறதுக்கு, தயிரில் இட்லி ஊறுறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிரை ஊற்றுறோம். தயிரை ஊற்றும் போது உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ், எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கிரேப்ஸ் போட்டிருக்கேன், வேணும்னா மாதுளம் பழம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இதை போட்டு 1-20 மினிட்ஸ் டைம் கொடுங்க அது கொஞ்சம் ஊறுறதுக்கு. மோஸ்ட்லி அது நல்லா ஊறிடும், இருந்தாலும் 1-20 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.